இருக்கு அத சொல்ல மறந்துட்டியாடா. யூடியூபா உனக்கு அந்த வியாதி வந்துருச்சாடா? வியாதியா? ஆமாண்டா, பல பேர் இப்படிதான் சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. டேய், நீ கூட ஒரு வருஷமா சேனல் ஆரம்பிச்சு வீடியோ போடுறேன்னு சொல்லி தானே தெரிஞ்சிட்டு இருந்த. இப்ப வீடியோ பண்றேன்னு சொல்றடா. சொல்லிட்டு இருக்கேன் தவிர போட மாட்டேடா. டேய், இப்ப கூட பாரு, வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணலான்னு தான் இருந்தேன். ஒரு சனிய பூந்து கெடுத்துட்டான். டேய், என்னைய தானே சொல்ற. டேய், உனைய சொல்லு வேணடா, என் ஃப்ரெண்டு சனியா சொன்னேன். அப்படியா? சரி, அப்புறம் என்ன வீடியோ போட்டுட்டு டைட்டில் அவன் பேர் HARRISH ஹரீஷ் அப்படின்னு வந்துடும். ஹரீஷா? அது யாரா? என் பேர் ஹாரிஷா. HARRISH ஹாரிஸ். ரெண்டு ஒன்று தான்டா. ரெண்டு ஒன்னா? டே, ஹரீஷ் வேற, ஹாரிஸ் வேறடா. சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? டே, ஹாரிஸ்ங்கிறது என்னோட அடையாளம்டா, அதை எப்படி நான் மாத்திக்க முடியும்? ஆமா, இப்படி இவன் உங்களுக்கு ஒரு அடையாளம். இப்போ உன் பேர் என்ன? சொல்ல முடியாது. சரி, உன் பேர் குமார்னு வச்சுக்கோ, பொதுவான பேர் அது. இப்ப அந்த குமாருக்கு KUMAR இருக்கு, KOMAR குமார்னு கூப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு மட்டும் உன் பேரு கரெக்டா கூப்பிடும், ஆனா மத்தவங்க பேரு எப்படி கூப்பிட்டாலும் பரவாயில்ல. அப்படியா? இந்த படிக்காதவங்க கூட தனக்கு தெரியலன்னு ஒரு விஷயத்த தப்பா செய்வாங்க, ஆனா இந்த படிச்சவங்க இருக்காங்க பாரு. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், தனக்கு எல்லாமே தெரியுன்ற பேருல அடுத்தவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்காம தனக்கு தான் தெரியும்னு பேசிட்டு இருப்பாங்க. நினைக்கிறீங்க நமக்கும் சொந்தமா ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டா? பேசி பாக்கலாம், பழகி பாக்கலாம் ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. கடைசி வரையும் வாயே வட சுட்டு. சரி, அப்ப டெய்லி மதன் கௌரி மாதிரி வீடியோ போட்டு வேண்டியதானேப்பா? டெய்லி நியூஸ் படிக்கணும். இவன் இவன் கூட ஒன்னா, அவன் இவன் கூட ஒன்னா, கருப்பளிப்பு கொலைன்னு நியூஸா இருக்கும். நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிப்பு வேணாம், அது வேணவே என்னோட புரியல, அதுல எப்படி நான் நிறைய ப்ரோக்ராம் வச்சு அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. நம்ம சேனல் பேர் அரச்சம்மாவும், நான் ஹாரிஸ், இது என்னோட ஃப்ரெண்டு த வுண்டட் கிரியேச்சர். நீங்க வேலை பாக்குறா, நீங்க பாத்தீங்களா? ஸோ இன்ஸ்டாகிராமில் வேலை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி சில வார்த்தைகள், அவனுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை போட்டு தான் அவன் அவனோட நேரத்தை ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ அந்த பேஜோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். என்னடா இது இன்ட்ரோ வீடியோன்னு பார்த்துட்டு ஏதோ கேனத்தனமாக பண்ணிட்டு இருக்கான் பாக்குறீங்களா? புரியல. பின்னாடி வரப்போற வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். வாய்ப்பு கிடைச்சா உபயோகமான ஒரு வீடியோல நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. என்னென்ன பண்ண காத்திருக்காங்க?